ஒரு குழந்தை இருக்கு இங்க, பொண்ணு 3 வயசு ஆகுது. வளர்ப்புல ரொம்ப அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமலும் இருக்க முடியல, கண்ட்ரோல் பண்ணா அவங்க குழந்தை தன்மைய நம்ம ஆதிக்கம் செலுத்துறோமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு இடையில ஒரு ஒரு மிகை கோடு இருக்குது இங்கயா. லிட்டரலாவே கேட்டாங்க, எப்படி வளர்க்கணும் இங்கயா குழந்தைய? நல்ல விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அதாவது நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்கரேஜ் பண்ற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதை பிடிச்சுக்கிடுவாங்க. அதனால அவங்களும் வளர்றதுக்கு ஒரு கண்ட்ரோலே பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்றது, என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்ப என்கரேஜ் பண்ண, நல்ல விஷயங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணாருன்னா அது விஷயம் அந்த இது வழியே அவங்க போயிடுவாங்க. குழந்தைகளை வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோலே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு என்ன சுயமான ஆற்றல் இல்லையா? அந்த சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி இதுகள் எல்லாம் கிரியேட்டிவா அடுத்தது யோசிச்சு பண்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லைங்கும் பொழுது இப்போ அவங்க நாம தான் மோல்டு பண்ணணும். அவங்களுக்கு நல்ல விதமான பொழுதுபோக்கு, நல்ல விதமான என்டர்டைன்மெண்ட் இதை கொடுக்கறதுக்கு இது பண்ணுங்க. அவங்க அறிவுபூர்வமா வளர்றது கூட இப்ப நம்ம என்னெல்லாமோ இந்த விளையாட்டுகள் எல்லாம் கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த சின்ன ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிடுற மாதிரி, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குற மாதிரி அப்படி இதுகள்லாம் அந்த விளையாட்டுகள்ல கூட ஈடுபட வச்சிடலாம். இப்போதைக்கு நீங்க அவங்கள போய் இப்போ அவங்களுக்கு பெரிய டார்கெட்டா எடுத்தீங்கனாலே தப்பாயிரும். அது குழந்தை நேச்சுரலாவே வளர விடுங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க, தப்பு இல்லை. அது எப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களா சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயங்கள்ல வரும்பொழுதுதான் அப்பதான் அவங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு இன்னொசன்ஸ காப்பாத்திக்கிட்டு அறிவை வளர்த்துக்கங்கிற மாதிரி கொஞ்சம். அது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த ஸ்டேஜே வருது. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க இது பண்ணிக்கிடலாம். சரிங்க. சரி. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கலாம், லாஸ்ட் கேள்வி. குழந்தைங்க ஸ்கூல்ல டிசைட் பண்றதுல ஒரு 3 விதமா இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப காம்படிட்டா நீங்க சொல்ற மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது. அது எப்படின்னா அவங்க ஸ்கூலை மட்டும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்லைங்க, பேரண்ட்ஸையும் சேர்ந்து இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த கொள்கையை எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா ஸ்கூல் பேர் சொல்ல வரும்ல, 2-3 ஸ்கூல் எல்லாம் ரொம்ப பேரண்ட்ஸே டாமினேட் பண்றாங்க, பேரண்ட்ஸுக்கே ரொம்ப டெஸ்ட் வச்சுன்னா குழந்தைங்களை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்கு, அது நிறைய இருக்கு. அது ஒரு ஹை கிளாஸ் ஸ்கூலு, அதுல பொருள் செலவும் அதிகமா இருக்குது. என் வருமானத்துக்கு நான் அதை யோசிக்க முடியாதுன்னு தான் வைங்கயா. பட் இருந்தாலும் ஒரு குழந்தை தான் இருக்கு, ஈவன்தோ எல்லாம் பண்ணி சேர்த்தனாலும் எனக்கு அது மனசு ஒப்பலைங்கயா. ஏன்னா இவ்வளவு டாமினேட் பண்றாங்களே, நம்மளவே ஸ்கூல்ல குழந்தைங்கிற ஒரு பிடிமானத்தை வச்சு நம்மளையே இழுத்து போடுறாங்க. ஏதாவதுன்னா ரொம்ப இது பண்றாங்க, நம்மளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. குழந்தைக்கும் அப்படிதான் இருக்கும், ஒரு ஃப்ரீடம் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இங்கயா. அதுக்கு கட்டுமானமும் இது பொருள் செலவும் அதுக்கு அதிகமா இருக்குது. இன்னொரு ஸ்கூல் எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னாங்க, குழந்தைங்களெல்லாம் ரொம்ப இதா இருக்காங்க, ரொம்ப பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, படிக்கிறது சைடு ஃபோக்கஸ் வராத மாதிரியே ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கயா. இதுக்கு இடைப்பட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கயா. எனக்கு என்னன்னா ஒரு ஸ்கூலுன்னு போனா அதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கிறதுனே தெரியலைங்க. அப்ப இங்கிலீஷ ரொம்ப ஸ்போக்கனா பேசி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, ரொம்ப பாட்டமுலையும் இருக்குது, நடுத்தரமா ஒரு ஸ்கூல் இருக்குது. இவன்தோ என்ன எப்படி இந்த ஸ்கூலு எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரியலைங்க. ஏன்னா ஸ்கூலை வச்சுன்னா குழந்தை பெத்துக்கிறதே இந்த காலத்துல ஒரு முடிவா இருக்குது. அதோட பொருள் செலவெல்லாம் யோசிச்சு அந்த மாதிரி ஸ்கூல்ல எப்படிங்க சூஸ் பண்றது, எனக்கு அதுதான் குழப்பம். இல்ல அது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணா போதும், வண்டியில. ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து மொத்தத்துல சொல்ல போனோம்னா நாம கோச் பண்றது எங்க தேவையே கிடையாது. அந்த பிள்ளைகள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதுவா வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரிதான் இருக்கணும் முடியும். இப்ப இவங்க இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு வந்து அதுவா வேலை செய்யற டெம்பரமெண்ட் குறைஞ்சு போயிடும். அதனால அது எல்லாம் அவ்வளவு தேவையில்லை, ரொம்ப டூ மச்சா இன்வால்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. அதனால இப்ப நீங்க வந்து உங்க பைனான்சியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல, அக்கா அவங்க அந்த ஸ்கூலுடைய இது அமைப்பே தப்புனிட்டு அர்த்தம் இல்லை, அதுவும் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை, அவங்க ரொம்ப பண்ற அளவுக்கு தேவையில்லை. கொஞ்சம் மெனக்கட்டனா நானு அந்த பொருள் செலவையும் கூட ஈடுகட்டிக்க வங்கயா. ஆனா அவ்வளவு கட்டி அது சரிதான், அந்த அளவுக்கு வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு சிறந்த இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய கெடுபிடிகள்லாம் அவ்வளவு தேவையில்லை. சரி, அவங்களுக்கு அதான் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்றாங்க, அதான் நல்லா குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஓரளவு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிற மாதிரி ஸ்கூல் பார்த்தா போதும். பிறகு அதுக்கப்புறம் மொத்தத்துல என்னன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி மேல
கற்றுக்கிறது மேல ஆர்வத்தை கிரியேட் பண்ணலாம். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஒழிய, இப்ப அவங்க இந்த மாதிரி எல்லாம் கடுபிடி பண்ணாங்கன்னா ஆர்வம் எங்க வரும்? அவர்ஷன் தானே வரும். ஆமாங்க, அந்த அதனால அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்றதுக்கு நீங்களே கூட ஏதாவது வகையில அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு, அந்த அவங்க எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி ஆர்வத்தை கிரியேட் பண்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது கதைகளோ சம்பவங்களோ எதையாவது ஒண்ணு, அதான் அவங்க கேட்கக்கூடிய வயசுல என்ன சொல்ல முடியும். இப்போ வந்து நீங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும், 3 வயசு குழந்தைகள்லாம் என்ன சொல்ல முடியும்? 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வரும்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுய புத்தியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால அந்த டைம்ல நம்ம அதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணா போதும். இப்ப அது வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் கதைகள் மட்டும் சொல்லுங்க, ஏதாவது அந்த கதைகளை புரிஞ்சுக்கிடக்கூடிய வயசுல கதைகளை சொல்லி அந்த கதைகள்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு 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 வாழ்க்கையில இதுதான் நல்லதுன்னுட்டு தெரியற மாதிரி, நல்லது நோக்கி போகணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது கதைகளை அது ரசிக்கிற மாதிரி சொல்லுங்க. எந்த வயசுல கதையை கேட்டு புரிஞ்சுக்கிட முடியுமோ அந்த வயசுல இருந்தே நீங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கு அவ்வளவுதான் கேட்ட விட்டேன்.